அலசல் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் நூற்றி இருபத்தி எட்டாவது மூலிகையாக நாம் பார்க்குறது ஆலமரத்தை பற்றி பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க உடனடியாக கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட ஒரு பெல்சும்பலும் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ போட்ட உடனே நம்ம வீடியோ தவறாமல் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஆலமரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஆலமரத்தினுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோ வெளியே கொடுத்துருக்கிறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிங்க ரெஃபரன்ஸ்காக இந்த ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திருவாலங்காடு என்ற திருத்தலம் உள்ளது அந்த திருத்தலம் வந்து இந்த ஆலமரத்தினுடைய பெயரால் வழங்கப்பட்டு வரும் திருத்தலமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலமரம் வந்து நமது இந்தியாவினுடைய தேசிய மரமாகவும் விளங்கி வருகிறது இதனுடைய வேறு பெயர்கள் வந்து பார்த்தோம்னா ஆள் ஆளாமரம் ஆலமரம் ஆங்கிலத்தில் பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய வகைகள் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து வகைகள் வந்து எதுவும் கிடையாது ஆனால் இன்னொரு வகை உண்டு அதை வந்து வண்டாலா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு சமந்தம் கிடையாது அந்த மரத்தை பற்றி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் இதனுடைய குணங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த மரம் வந்து இல்லாத கிராமமே வந்து இல்லை இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழகத்தில் வந்து இந்த மரம் இல்லாத கிராமமே இல்லைன்னு சொல்லலாம் முற்காலத்தில் முற்காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் ஊரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் முக்கிய ஆலோசனைகள் மற்றும் முடிவுகள் எடுக்க பஞ்சாயத்து கூடி முடிவெடுக்கும் இடம் இந்த ஆலமரம் தான் நிழலுக்கு புகழ்பெற்ற மரம் அரச மரம் வேப்ப மரம் மரம் போல் அதைவிட அகலமாக நிழல் தரக்கூடியது இந்த ஆலமரம் தான் பக்கவாட்டில் கிளைகளை பரப்பி வளரும் அதனால் கிளைகளின் எடையை தாங்காமல் கிளை முறிந்து விடாமல் இருக்க கிளை பரப்பும் இடமெல்லாம் விழுதுகளை இறக்கி தரையில் ஊன்றி பெரிய தூண் போல கிளைகளை பாதுகாக்கிறது இந்த முறையை பயன்படுத்தி தான் நாம் வீட்டுக்கு பில்லர் போடும் முறை உருவானது பறவைகளின் சரணாலயம் என்று இந்த மரத்தை சொல்லலாம் அந்த அளவிற்கு இதில் வந்து பறவைகள் இதனுடைய பழங்களுக்காக அமரும் இதன் அருகருகே தொங்கும் இரண்டு விழுதுகளை இணைத்து முடிந்து சிறுவர்கள் ஊஞ்சல் அதாவது தூரி என்று சொல்வார்கள் அதை கட்டி விளையாடி மகிழ்வார்கள் கிராமத்தில் இன்றும் அது நடக்கிறது கிராமத்தில் ஆள் போல் தலைத்து அருகு போல வேறு ஒன்றி வாழ்க என்று வாழ்த்துவார்கள் இதற்கு நமது வம்சம் ஆலம்பரம் போல வலிமையாக தலைத்து படர்ந்து வளர வேண்டும் என்ற பொருள் ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்ற பழமொழியும் கூட உண்டு அதாவது ஆலமரமும் வேளாமரமும் வந்து பற்களுக்கு உறுதியை ஏற்படுத்தும் என்ற மருத்துவ உண்மையை இந்த பழமொழி மூலம் நாம் உணர முடிகிறது கிருஷ்ண பகவான் இந்த இலையில் தான் படுத்துக்கிட்டு கடலில் வந்து மதப்பாரு நிறையா படத்துகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் இருக்க ஆலமரங்களில் அடியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயில் வந்து இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்ததாக இதனுடைய மருத்துவ வனங்களை பற்றி பார்க்கலாம் மரம் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இதனுடைய விதை மிகச்சிறியது ஊசியின் முனை அளவு மிகச்சிறியது இவ்வளவு சிறிய விதை எப்படி பெரிய மரத்தை உருவாக்குகிறதோ அதே போல் மனிதர்களின் இனம் இனமும் தலைத்து வளர உதவுகிறது ஆமாங்க மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையை நீக்கிறதுக்கு இந்த விதை வந்து மிக முக்கியமானது இதனுடைய பலம் வந்து நீர்த்தவிந்தை கட்டுகிறது ஞாபக மருதியை சரி செய்கிறது இதனுடைய குச்சி இந்த முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும் ஆளும் மேலும் பல்லு பல்லுக்குருத வந்து இந்த ஆளாமரத்தினுடைய குச்சியால் வந்து நீங்கள் பல்லு பல்வளக்குனீங்கன்னா இருக்க ஈறுகள் வந்து கெட்டு குத்தி ரத்தம் தான் வரேன் இந்த ஆளாமரத்துக்கு விழுதுகளை வச்சு தான் நம்ம வந்து பல் வளர்க்கணும் அதனுடைய குச்சிகளை வச்சு கிடையாது அதனால் அதனுடைய கிளைகளை ஒடிச்சு பள்ளு வளர்க்காதீங்க அதனுடைய விழுதுகளை தான் வந்து பல்வளக்கணும் ப்ரெஸ் மாதிரி நல்லாயிருக்கும் அதனால் வந்து இதனுடைய விழுதுகளை வந்து வச்சு பல்வங்கன்னா பல்ல வந்து உறுதிப்படுத்துது பல்கூச்சம் பல்வழி போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்கிறது இதனுடைய நுனி கொழுந்து மொட்டு விந்தணுக்களின் எண்ணிக்கை வந்து கூட்டுகிறது இதனுடைய விழுதுகள் பெண்களுக்கு தளர்ந்த மாறுபங்களை நிமர்த்துகிறது விந்தை கட்டிப்படுத்துகிறது இலைகள் பெண்களின் மாதவளக்கு பிரச்சனைகளை செய்ய பயன்படுகிறது இதனுடைய வேறுபட்டை நீரிழிவுக்கு மருந்தாகிறது அதாவது சக்கரை நோய்க்கு மருந்தாக இருக்கிறது மேலும் காய்ச்சல் உடல் சூடு உடல் உறவால் ஏற்படக்கூடிய சூடு கற்பப்பை வீக்கம் விந்து முந்துதல் அதிகமான போக்கு ஆகியவற்றை செய்கிறது இதனுடைய மருத்துவ பகுதிக்கு செல்லலாம் இதனுடைய பழங்களை சேகரித்து உலர்த்தி பொடித்து அதாவது பொடி செய்து பதினஞ்சு கிராம் ஒரு நம்ம பால் கூட காலையில் வெறும் வயதில் வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா விந்து கட்டும் ஞாபக மரதி சரியாகும் உடல் வந்து வலுவாகும் இதனுடைய விழுது விழுதினுடைய நுனி பகுதியை அறுத்து அதில் பல் தொலைக்கி வந்தோம்னா பல் வந்து இறுகும் பல்வழி பல் கூச்சம் இது எல்லாமே சரியாகும் இதனுடைய நுனி கொழுந்து மொக்குன்னு சொல்லுவோம் அந்த நுனி மூக்கு நுனி கொழுந்தை வந்து சேகரித்து காய வைத்து அத்தி மரப்பட்ட வந்து இந்த முக்கை வந்து கலந்து பவுடராக்கி இந்த பவுடரில் அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்து பணங்கள் கண்டு தேவையான அளவு சேர்த்து ஒரு டம்ள பாலில் வந்து கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து இதை அதிகரிக்கிறது அடுத்து ஆலமர விழுதுகளின் வளரும் இளம் நுனி பகுதியை சேகரிக்கணும் அதாவது மென்மையான மி ஒடித்தால் ஒடியக்கூடிய பகுதி நுனி பகுதி வளரும் பகுதி அதை வந்து சேகரித்து மல்லிகைப்பூவோடு சேர்த்து அரைச்சி பெண்களுக்கு மார் லோசு கட்டினோம்னா மார்பகங்கள் வந்து எடுப்பாக வளரக்கூடிய வளரும் அடுத்ததாக இதே விழுதை வந்து ஆண்கள் வந்து பாலில் வந்து அஞ்சு கிராம் அளவுக்கு பவுடர் பண்ணி கலக்கி சாப்பிட்டோம்னா விந்து வந்து கட்டி போடும் இதை வந்து பச்சையாக அரைச்சும் கூட பாலில் கலக்கி சாப்பிட்லாம் அடுத்ததாக இதனுடைய இலைகளை வந்து நிழல் காய்ச்சலாக போட்டு பவுட்ராக்கி இது கூட புங்கன் கொழுந்து இலைகளை அரைச்சி ஆலை இலை பவுட்ரு மூணு கிராம் புங்கன் கொழுந்து ரெண்டு கிராம் அளவுக்கு ரெண்டும் கலந்து குடிச்சிங்கன்னா அதிக ரத்தப்போக்கு வெள்ளைப்படுதல் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு சரியாகும் நீரிழிவுக்கு அதாவது சர்க்கரை நோய்க்கு வந்து இதனுடைய வேறுபட்டை இருபது கிராம் அளவுக்கு எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் போட்டு கால் லிட்டரை சுண்டை காய்ச்சி குடிச்சிங்கன்னா சக்கரை நோய் வந்து கொஞ்சமாக குறையும் இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து குடிச்சிட்டு வரணும் மேலும் இது கூட இந்த வேர்பட்டை கூட சீரகம் வந்து ஒரு அஞ்சு கிராம் துளசி கொஞ்சம் போட்டு கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா காய்ச்சல் உடல் சூடு கற்ப பை வீக்கம் விந்து முந்துதல் அதிகமான இரத்தப்போக்கு இது எல்லாமே வந்து சரியாகுது நீரிழிவுக்கு வந்து இது தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது பலன் தருது ஆலமர பட்டை அப்புறம் வேர் பட்டை முட்டு கொழுந்து பழம் விழுது இது எல்லாமே வந்து வகைக்கு நாற்பது கிராம் எடுத்துக்கிட்டு ரெண்டு லிட்டரு தண்ணியில் போட்டு சிதச்சி போட்டு அரை லிட்டராக வந்து நல்லா காய்ச்சி காலையிலையும் சாயங்காலமும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டம்ளர் வந்து குடிச்சிட்டு இருந்தோம்னா மேக எரிச்சல் மேக பொண்ணு மேக ஒழுக்கு இது போன்ற சூட்டினால் வரக்கூடிய நோய்கள் வந்து தீரும் அடுத்ததாக ஆலம்பால் வந்து ஒரு இருபது துளி அளவுக்கு சக்கரை கூட வந்து கலந்து காலையில் மட்டும் சாப்பிட்டு புளி காரம் இதெல்லாம் வந்து நீக்கிட்டோம்னா விந்து வந்து கட்டும் இந்த பிறப்புறு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகுது அடுத்ததாக ஆலம்பாலை அந்த ஆலமரத்தினுடைய பாலம் வந்து காலையும் மாலையும் ரணம் நாக்கு உதடு ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய வெடிப்பு கை கால்களில் ஏற்படக்கூடிய வெடிப்பு பல்லு ஆட்டம் இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் இந்த ஆலமரத்து பாலை வந்து தடவிட்டு வந்தோம்னா இந்த வெடிப்பு எல்லாமே சரியாகுது அடுத்ததாக ஆலம்பட்டை அத்தி பட்டை அவுரி வேர் பட்டை இது எல்லாமே வந்து வகைக்கு நாற்பது கிராம் எடுத்துக்கணும் இது கூட பத்து கிராம் மிளகு வந்து சேர்த்து சிதச்சி போட்டு எட்டு லிட்ரு நீர் எட்டு லிட்ரு எட்டு லிட்ரு தண்ணியில் போட்டு ரெண்டு லிட்டராக வந்து சுண்டை காய்ச்சணும் காய்ச்சிட்டு இதை எப்படி காய்ச்சினா நைட்டு வந்து காய்ச்ச ஆரம்பிச்சோம்னா அது நைட்டு அடுப்புன்னு சொல்லுவாங்க இரவில் வந்து தீயை போட்டு எரிச்சிட்டு தூங்கிடுவாங்க காலையில் வந்து இது வந்து காய்ச்சி அந்த அளவு சரியாக இருக்கும் அந்த மாதிரி போட்டு காய்ச்சி எடுக்கணும் ஏன்னா வந்து எட்டு லிட்ரு தண்ணியை வந்து ரெண்டு லிட்டராக காய்ச்சிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் வந்து இந்த அளவுகளில் தேவையான அளவு குறைச்சி நீங்கள் பயன்படுத்திங்க இந்த எட்டு லிட்டரை போட்டில் ரெண்டு லிட்டராக காய்ச்சி வேலைக்கு வந்து கால் லிட்டர் அளவுக்கு ஒரு சம்பு குடிக்கணும் ஒரு சம்பு அளவு குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மூணு வேலையும் குடிச்சிட்டு வரணும் காலையில் ஒரு சம்பு மதியம் ஒரு சம்பு சாயங்காலம் ஒரு சம்பு குடிச்சுட்டு வந்தீங்கன்னா இது எதுக்குன்னா இந்த ரசவாதம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு அவங்களுக்கு இந்த பாதரசங்களால் பாதரச பாசானங்கள் இந்த வகை கட்டுகள் இதுகெல்லாம் செய்கிறவங்க வந்து அந்த பாதரசம் கெமிக்கல்ஸால் ஏறப்படக்கூடிய விளைவுகளில் உடம்புல வந்து நிறையா பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படும் அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பாதிப்புகள் வந்து குறையும் அடுத்ததாக ஆலமரப்பட்டை அதனுடைய ஆலமரத்தினுடைய வேறுபட்டை இது எல் ரெண்டுமே வந்து வகைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்து செதைச்சி போட்டு நாலு லிட்டர் தண்ணியில் போட்டு காய்ச்சி காலையில் மட்டும் ஒரு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த சர்க்கரை நோய் வந்து சரியாகுது நீரிழிவு மதுமேகம் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நெய் சர்க்கரை நோய் வந்து இது வந்து சரியாகும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மட்டெல்லாம் சாப்பிட்ணும்னா அது சரியாகட்டி தொடர்ந்து அடுத்த மண்டலங்களில் வந்து அடுத்தடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா சரியாகும் அடுத்ததாக ஆலம்பழம் ஆழ விழுது கொழுந்து சம அளவுக்கு எடுத்து அரசு எலுமி அளவுக்கு காலையில் மட்டும் வெறு வகுதியில் சாப்பிட்டோம்னா நூற்றி இருபது நாளில் வந்து விந்தண்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும் மலட்டுத்தன்மை வந்து நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரணும் அடுத்து இந்த ஆலமரத்தினுடைய விழுதையும் துளிரையும் விதையையும் மூனையும் எடுத்துக்கிறோன்னா ஆலமரம் விழுது துளிர் விதை மூனையும் எடுத்து அளவு கலந்து அஞ்சு கிராம் அரைச்சி அஞ்சு கிராம் அளவுக்கு காலையில் மட்டும் பாலில் வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து பெருகும் பெண்களுக்கு இந்த மருந்து அடுத்ததாக இதனுடைய துளிர் இலைகளை மட்டும் அரைச்சி அஞ்சு கிராம் அளவுக்கு தயிரில் கலந்து கொடுத்துட்டு வந்தோம்னா ரத்த பேதி வந்து சரியாகுது இதோட விழுதை நம்ம வந்து எடுத்து நான் முன்னே சொன்னது மாதிரி பல் வலிக்கிட்டு வந்தோம்னா பல் வந்து இருகும் பல் வலி பல் இருந்ததுன்னா சரியாகும் இதனுடைய பால் வந்து நம்ம பல்ல போகிறதுனால பல்லினுடைய எனாமல் வந்து கெடாமல் வந்து பாதுகாக்குது இந்த ஆழமரத்தினுடைய பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழுக்களும் சின்ன சின்ன பூச்சிகளும் வந்து அதிகமாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் சங்கடப்பட்டுறாங்க ஏன்னா இப்போ முக்கியமான விஷயத்த சொல்லிடுறவங்களுக்கு எந்த ஒரு பழங்களில் வந்து பூச்சிகள் வந்து புழுக்கள் அதிகமாக வந்து உருவாகுதோ அதில் வந்து உடலுக்கு தேவையான அதிகமான சத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பூச்சிகளும் புழுக்களும் உருவாகும் ஏன்னா இதை வந்து நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் கிடையாது எந்த ஒரு கீரைகளில் எந்த ஒரு செடிகளுடைய இலைகளை வந்து அதிகமாக பூச்சிகளை அரிச்சிருக்கு அதிகமாக தின்றுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பூச்சிகளை அரித்து தின்னக்கூடிய இலைகளில் தான் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் அது சாப்பிடுது செ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் பாதாம் கொட்டையை வந்து கே நீங்கள் வெளியில் வந்து எதுவும் மூடி வைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா எறும்புகள் வந்து விரைவில் வந்து தின்று தீர்த்துரும் நீங்கள் இதை வந்து சாதாரணமாக பார்க்கலாம் அதே மாதிரி இதை இந்த மெத்தடை வச்சு நீங்கள் பயன்படுத்தி எந்த இதில் அதிகமாக சத்துக்கலருக்குன்னு நீங்கள் எ எளிமையாக புரிந்து கொள்ளலாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னா சத்துள்ள எந்த ஒரு பொருளை நீங்கள் கீழே வச்சு பாருங்கள் பூச்சிகள் வந்து விரைவாக வந்து அந்த இடத்த வந்து அந்த பொருளை வந்து சீக்கிரமாக தீர்த்திடும் இந்த குறிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் இந்த ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் எல்லா ஊர்லேயுமே இருக்குது உங்கள் ஊர் பகுதியிலையும் கண்டிப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்ததுன்னா உங் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் இந்த ஆலமரத்தில் போய் உட்காருங்க இந்த மரத்து அடி நிழலில் வந்து நேரத்தை செலவிடுங்க உடலுக்கு வந்து உடல் வெப்பத்தை போக்கி உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அருமையான ஒரு மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு மரம்னா இந்த ஆலமரம் தான் இந்த ஆலமரத்துக்கு அடியில் நிறைய பேர் வந்து ஞானம் பெற்றுருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம ஆலமரத்தை பற்றி விரிவாக அளர்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை என் கூட கீழே கமெண்ட் செக்ஸில் பகிர்ந்துக்குங்க நம்ம நண்பர்களுக்கு இந்த ஆலமரத்தை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு அலசலில் உங்களோட இணைந்த அழுத்த முறை உங்கள்தான் கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி